ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷலான ஒரு யூஎஸ்பி மாடலர் பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு மினி ஆம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பை பற்றி டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி மாடலை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஎஸ்பி மாடலர் ப்ளூடூத்தோடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 250 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. இதில் ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க, 4 வயர் கனெக்ஷன். ஓகேங்களா, இந்த ஜாக் வந்து கரெக்டாக எப்படி ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆனவுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், 4 வயர் வரும் உங்களுக்கு அதில் இந்த ஜாக்லேருந்து. ஸோ 4 வயர் கனெக்ஷன் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்க்கு போயிடும். பாருங்கள், எஃப்எம் சிக்னல் கோசம் இந்த ரெட் கலர் வயர். இது 3 மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோவுக்கு. இது வந்து லெஃப்ட் ஆடியோ. ஸோ இது ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு, அதே பர்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆடியோ. இப்போ வந்து இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை. இது கொடுத்தா போதும் யூஎஸ்பி மாடல் ஆன் ஆகிடும். இந்த யூஎஸ்பி மாடல் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூஎஸ்பி மாடலை பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸில் கிடைக்குது. அதேமாதிரி சின்ன ஆம்பை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இதில் வந்து லெஃப்ட்டு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ரைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3. இதேமாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தா போதும் இந்த ஆம்பை வந்து ஆக்ட் ஆகிடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துல அவுட்புட் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம் சின்னதாக. ஓகேங்களா, இதில் ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இருக்குது. இதில் பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பழைய லேப்டாப்லேருந்து எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் அவுட்புட்டு. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக இதை ஆப்ரேட் பண்ணலாம். இதை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பவர் பேங்க் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோஸும் இருக்குது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். இதை கனெக்ட் பண்ணவுன்னா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாச்சு. ஸோ இது ஆக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ரிமோட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்ற ஒரு பட்டன் மேலே இருக்கு பாருங்கள். இந்த மோட் பட்டன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து சீப்பஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் மாறிடுச்சு. எஃப்எம் வந்து ஆக்ஸ் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் இதே இதில் கிடைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட வந்து கனெக்ஷன் பார்த்தோம்னா அதேமாதிரி ஸ்பீக்கரோட அவுட்புட் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தா போதும், ஈஸியாக அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எப்படி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.